கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு. முக்கியமாக இந்த பேண்டமிக் காலத்தில் வைரஸ் வந்து ஒரு விருலண்ட்டாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு முறை மாறுது. இதுக்கு காரணம் என்னென்னா, வைரஸ்க்கு வந்து முதல்ல ஒரு ஃபேஸ் கிடையாது. நம்ம எந்த வைரஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இந்தந்த முகங்கள் இருக்குது, இந்தந்த நேரத்தில் இது வெளிவரும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய தகவல்கள் வந்து வைரலஜிஸ்ட் எழுதி கொடுத்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ இந்த பேண்டமிக்கில் நமக்கு இருக்கக்கூடிய வைரஸ் தன்மை மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து வைரஸ் ஒரு இடத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வருது. அந்த வைரஸ் வந்து நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வெளியில் கொடுக்குறோம், சானிடைஸ் பண்ணுறோம். ஸோ நிறையா பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதோட இது கொஞ்சம் மாறும். ஸோ அந்த மாறின அந்த வைரஸ் நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன், நம்ம ஒரு புதுசாக ஒரு வைரஸ் உள்ளே போனோம்னா நம்ம உடலில் இருக்கிற ஆன்டிபாடிஸ்லாம் சும்மா இருக்காது. ஸோ அப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அந்த வைரஸ் ஒரு விதமாக மாறும். நம்ம அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எடுப்போம் ஏதாவது. ஸோ அப்போ அது எடுக்கும் பொழுது ஒரு விதமாக மாறும். ஸோ இந்த மாற்றமாக இருக்கக்கூடிய வைரஸ் வந்து ஒருத்தர் விட்டு அடுத்த பர்சனுக்கு போகுது அப்படின்னா அதோட தன்மையே மாறி இருக்கும். இப்போது நம்ம இப்போ ஒரு கோவிட் வைரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் அண்ட் பீக்ஸ் இருக்கும் சுற்றி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுதான் அதோட உருவம். ஆனால் அந்த உருவம்லேயே வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக பிளண்ட்டாக இருக்கிற அந்த இடம் வந்து ஷார்ப்பாக ஆகிற மாதிரி ஆகலாம். இல்லை அந்த ஒரு பிளண்ட் ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முனைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி அமைகிற மாதிரி அதோட உருவத்தை அது வந்து மாற்றிக்கும். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை பொறுத்து, உணவுகள், நம்ம கூட நம்ம லைஃப் ஸ்டைல்ஸு, நம்ம எடுத்துக்கூடிய டேப்லெட்ஸு, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹைஜீன் மெத்தட்னால அது மாறுது. இது ஏன் விருலன் தன்மை மாறுது, ஏன் வைரஸ் ஃபேஸை மாற்றுதுன்றதுக்கு காரணம் இது தான். ஸோ அதனால் இப்போ அப்போ தான் நமக்கு வந்து அப்ராட்லேருந்து வரவங்களுக்கும் வந்து அந்த வைரஸை டெஸ்ட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் காரணம். ஒரு மனிதனில் அதோடய லைஃப் சைக்கிள், அந்த வைரஸோட லைஃப் சைக்கிள் இருக்கிறது வந்து இன்னொரு மனிதன்லேருந்து வேறுபடுது. அப்போது வைரஸோட தன்மை மாறிக்கிட்டே இருக்குமானா, கண்டிப்பாக மாறிட்டே தான் இருக்கும். ஒரு வேக்சின், ரெண்டு வேக்சின்றதை தவிர்த்து இன்னும் வேக்சின்ஸ் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இது தான். இன்றைக்கி இருக்கிற அட்மாஸ்பியர், கிளைமேட்டு, ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல், ஒவ்வொரு மனிதனோட ஸ்ட்ரெஸ் லெவலை பொறுத்து வைரஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதற்கான கண்டுபிடிப்புகளில் நம்ம விஞ்ஞானிகளும் இருக்காங்க. ஸோ அதனால தான் வேக்சின் வர்றதுக்கும் வைரஸ் மாறுறதுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் கடைசியாக சொல்கிற விரும்புகிறது, சானிடைஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுதும், இல்லை ஒரு நிறைய பேர் இருக்கும்போதும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரியான பேண்டமிக் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபட்டு வெளிவர முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.